கடைசி திக் திக் 10 நிமிடம் கிடைத்தது வெற்றியின் உடல். நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஆம், 8 நாட்கள் பெரும் தேடலுக்கு பின் வெற்றி துரைசாமியின் உடல் கிடைத்துள்ளது. 8 நாட்களுக்கு பின் கிடைத்த உடல் இத்தனை நாட்கள் கிடைக்காதது ஏன்? மேலும் கிடைத்தது வெற்றியின் உடல் தானா? 8 நாட்களில் உடல் பெரும் மாற்றம் அடைந்து முகத்தை அடையாளம் காண முடியாத உடலை எப்படி வெற்றி உடையது என நம்புவது என பல்வேறு கேள்விகளுக்கு விடைகள். இதோ ஓட்டுநருக்கு மாரடைப்பு வந்து காரது என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் தற்போது நாம் நினைத்து பார்க்காத ட்விஸ்ட் நடந்துள்ளது. ஆம், கார் ஆக்சிடென்ட்க்கு இது காரணம் இல்லை. ஆம், திடீர் திருப்பம் வழக்கில் கிடைத்த முக்கிய ஆதாரம். நீங்கள் நினைக்கலாம், வெற்றி துரைசாமி காணாமல் போகி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகிவிட்டது. இத்தனை நாட்கள் அவரை ஏன் தேடினார்கள் தெரியுமா? இத்தனை நாட்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று தேடுவதற்கு மிகப்பெரிய காரணம் உளவுத்துறை கொடுத்த முக்கிய தகவல் ஒன்று இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவரிடம் மனித நேயம் IAS அகாடமி இல் இலவசமாக படித்த மாணவர் ஒருவர் அங்கு உயர் பொறுப்பில் IPS அதிகாரியாக உள்ளாராம். அவர் கொடுத்த சந்தோஷமான முக்கிய தகவல் தான் சைதை துரைசாமியை உயிர்ப்புடன் வைத்துள்ளது. ஏன் தற்போது சைதை துரைசாமியின் மொத்த உறவினர்களும் விபத்து நடந்த இடத்தில் முகாமிட்டு உடலை தேடி கண்டுபிடித்துள்ளனர்? வெற்றி எங்கு இருக்கிறார் என்று உளவுத்துறை கொடுத்த முக்கிய அப்டேட் காரணமாக தான் அவரை தேடி தருபவருக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் கொடுக்க முன்வந்தார் என்று கூறப்படுகிறது. கையில் GPS வாட்ச் கட்டியிருந்த நிலையில் அதன் GPS ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மணிக்கு மணி மாறியுள்ளது என்று பல கேள்விகள் உள்ளது. இருப்பினும் ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஒரே காரில் பயணம் செய்த கோபிநாத் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மட்டும் இறந்து போனது. ஏன் தெரியுமா? முக்கியமாக மனித மூளை திசுக்கள் என்று கைப்பற்றி ஆராய்ச்சி செய்ததில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்று தற்போது அடுக்கடுக்கான மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்துள்ளது. குறிப்பாக வெற்றி எப்படி இறந்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. வெற்றி தனது மற்றொரு படத்துக்கான லொகேஷன் பார்ப்பதற்காக திருப்பூரை சேர்ந்த தனது நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு வாடகை கார் ஓட்டுநர் தஞ்சிங்குடன் சிம்லா பகுதியை சுற்றி பார்த்து முடித்த இருவரும் மீண்டும் சென்னை திரும்புவதற்காக பிப்ரவரி 4 மாலை விமான நிலையம் நோக்கி காரில் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர். அப்போது கசாங் நலா என்ற மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு பாறை மலையிலிருந்து உருண்டு வந்து வெற்றி துரைசாமி பயணித்த காரின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. அதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையிலிருந்து விலகி அருகிலிருந்த 200 மீட்டர் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து அங்கிருந்த சட்லஜ் நதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதன் பிறகு இமாச்சல் பிரதேசத்தில் சட்லஜ் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சைதை துரைசாமியின் மகன் வெற்றியின் நிலை என்ன என்பது தெரியாத நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தேடுதல் பணியில் தீயணைப்பு வீரர்கள், பேரிடர் மீட்பு படையினர், நீச்சல் படையினர் ஈடுபட்டு வந்தனர். விபத்து நடந்த இடத்தை 100 மீட்டர் தூரத்தில் தேடியும் வெற்றி துரைசாமியின் நிலை என்ன என்பது இன்று வரையில் தெரியாமலே இருந்தது. அவர் இறக்கவில்லை என்று எல்லோரும் வேண்டிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தன்னுடைய மகன் உயிரோடுதான் இருக்கிறார் என்று சைதை துரைசாமி நம்ப காரணம் அவருக்கு வந்த ஒரு ரகசிய தகவல் தான். ஆம், சாதாரணமான சோர்ஸ் இடமிருந்து வந்தால் சைதை இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் இதை கூறியது அவரிடம் படித்து IPS ஆன ஒரு உயர் அதிகாரி. ஆம், வெற்றி உயிரோடுதான் உள்ளார் என்ற செய்தி தான் அது. ஆனால் நிலைமை தற்போது மாறிவிட்டது. உடல் ஒன்று கிடைத்துள்ளது. அதே போலீசார் தற்போது அவர் எப்படி இறந்தார் என்பதை தெரிவித்துள்ளனர். வெற்றி துரைசாமியின் கார் சுக்கு நூறாக உடைந்து விட்டது. கார் தண்ணீரில் விழும்போது பாறைகளில் சிக்கி 3 தடவை சுழன்று உள்ளது. பாறையில் சிக்கிய கார் மிக மோசமாக உருகுலைந்துள்ளது. இதனால் காரில் இருந்த ஓட்டுநரும் கோபிநாத்துக்கும் பல அடிபட்டுள்ளது. ஓட்டுநர் மாரடைப்பு வந்தே இறந்துள்ளார். ஆனால் காருக்குள் இருந்த கோபி இறக்கவில்லை. இப்படி பார்த்தால் வெற்றியும் உயிரோடு இருக்க அதிக வாய்ப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் வெற்றி இறக்க மிகப்பெரிய காரணம் உள்ளது. இறந்த உடம்பு அதிக நேரம் தண்ணீருக்கு அடியில் சிக்கியிருக்காது. இறந்தவுடன் உடம்பில் காற்று சேர்ந்துவிடும், உடம்பு மிதக்க ஆரம்பித்துவிடும். எனவே வெற்றி இறந்த பிறகு 7 நாட்கள் கடந்தும் உடல் கிடைக்காமல் இருக்க பெரிய காரணம் ஒன்றும் உள்ளது. வெற்றி முன் சீட்டில் அமர்ந்திருந்துள்ளார். சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் கூறப்படுகிறது. இப்படி சீட் பெல்ட் அணியாமல் சென்றிருந்தால் கார் 3 தடவை சுழன்ற போதே அவர் காரிலிருந்து வெளியில் வீசப்பட்டிருப்பார், பாறையில் மோதி இறந்திருப்பார். ஆம், கார் தண்ணீருக்குள் விழுவதற்கு முன்பே அவர் பாறையில் வீசப்பட்டு இறந்திருப்பார் என்று கூறப்படுகிறது. கார் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது அங்கு சிலர் நபர்கள் அதை பார்த்துள்ளனர். கார் விபத்து நடந்தே உடனே அங்கு மக்கள் கூடி விபத்தில் சிக்கியவர்களை காப்பற்ற முன் வந்துவிட்டனர். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்தில் காருக்குள் இருந்தவர்களை வெளியில் எடுத்து விட்டார்கள் மக்கள். அந்த பகுதியில் அதிக விபத்துகள் நடக்கும். எனவே இங்குள்ள மக்களுக்கு இது புதிதல்ல. துரிதமாக செயல்பட்ட மக்கள் உடனே அவர்களை காப்பாற்றினர். அப்போதும் கூட காரில் பயணித்தவர்கள் 2 நபர்கள் என்றுதான் காவல்துறை விசாரணை நடந்து கொண்டிருந்தது. கோபிநாத் மயக்க நிலையில் காரில் 3 நபர்கள் பயணம் செய்தோம் என்று குறிப்பிட யார் என்று விசாரணை செய்தனர். தமிழக காவல்துறையினர் ஹிமாச்சல் காவல்துறையை தொடர்பு கொண்டு, நீங்கள் தேடுறது யார் தெரியுமா? இவர் சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி என்று கூறியுள்ளனர். உடனே அங்கு உள்ள IAS IPS வட்டாரத்தில் இருந்து கால்கள் ஹிமாச்சல் காவல்துறையை படையெடுக்க
அதன் பின்னரே விஷயத்தின் சீரியை உணர்ந்து துரிதமாக செயல்பட்டனர். காவல்துறையினர் ஆம் தமிழகத்திலிருந்து தேர்ச்சியாகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகளில் மூன்றில் இருவர் இவரிடம் படித்தவர்கள். இதை வைத்துதான் மிலிட்டரியை வைத்து தேட வைத்தார் துரைசாமி. வெற்றி சென்ற காரில் இருந்து மக்கள் அங்கு காரை அப்புறப்படுத்தவர்க்குள் வெற்றி மாயமாகிவிட்டார். கொஞ்சம் அதிர்ஷ்டம் உதவி இருந்தால் ஒரு 5 நிமிடம் காருக்குள் இருந்திருந்தாலே உயிர் பிழைத்திருப்பார். பாவம், நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரே காரில் பயணம் செய்த ஓட்டுநரும் உடனிருந்தவரும் மீட்கப்பட்ட நிலையில் அவர் காணாமல் போன காரணத்தை போலீசார் கூறி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வெற்றி சீட் பெல்ட் அணியவில்லை என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதே சமயம் கார் சுழன்ற போது அவர் காருக்குள் இருந்ததை உதவியாளர் பார்த்துள்ளார். அதன் பின்பு என்ன நடந்தது என்று நினைவில்லை கூறியுள்ளார். அதன் பின் வெற்றி காரில் இருந்து வெளியே வந்திருக்க கூடும். மேலும் 5 நிமிடத்திற்குள் காரில் இருந்தவர்களை காப்பாற்றியுள்ள உள்ளூர் மக்கள் எப்படி வெற்றி இவர்கள் கண்களில் இருந்து தப்பித்தார் என்பதே மிகப்பெரிய கேள்வி. தண்ணீரில் அடித்து செல்லப்படவும் வாய்ப்பு குறைவு. ஏன் என்றால் தண்ணீரில் ஓட்டம் மிகவும் குறைவு. மிகவும் பனி இருக்கும் காரணத்தினால் தண்ணீரின் அடர்த்தி அதிகரிக்கும், தண்ணீரில் ஆக்சிஜன் குறையும். எனவே இதை வைத்து போலீசாரால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. மூளை திசுக்கள் பாறைக்கு நடுவில் கிடைத்தது. அதே வைத்து ஒரு முடிவுக்கு வர போலீசார் தீர்மானித்தனர். வெற்றி துரைசாமி அவரது மனைவி அல்லது வெற்றி துரைசாமியின் மகனுக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்ய வேண்டும். இந்நிலையில் தான் வெற்றி துரைசாமியின் சென்னை குடும்பத்தினரிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கையாளர் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு சார் அழைத்து சென்றனர். இவர்கள் மாலை 5 மணிக்கு பிறகு மருத்துவமனை சென்றனர். டிஎன்ஏ பரிசோதனை என்பது மாலை 5 மணிக்கு பிறகு செய்வது இல்லை என கூறி மருத்துவமனை நிர்வாகம் கூறிவிட்டது. இதனால் மேற்கையாள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் நாளை காலையில் மருத்துவமனையில் வெற்றி துரைசாமியின் குடும்பத்தினருக்கு டிஎன்ஏ பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. இதையடுத்து இமாச்சல பிரதேசத்தில் கிடைத்த மூளை திசுவின் டிஎன்ஏவும் வெற்றி துரைசாமியின் குடும்பத்தினரின் டிஎன்ஏவும் ஒப்பீடு செய்யப்படும். இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் அது வெற்றி துரைசாமியின் மூளை திசு என்பது உறுதி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது கிடைத்த தகவல் படி கிடைத்தது மனித மூளையே இல்லை என்று தெரிய வந்துள்ளது. ஆம், விபத்து நடந்த பகுதி ஒரு அடர்ந்த காடு மற்றும் மலைப்பகுதி. இங்கு காட்டு மான்கள், மலை ஆடுகள், மலை சிங்கங்கள் மிகவும் அதிகம். மலை சிங்கங்கள் வேட்டையாடும் ஆடுகள் இப்படி நதியில் அடித்து வருவது மிகவும் சகஜம். எனவே இது மனித மூளையாக இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மனித உடல் எதுவும் கிடைக்காத நிலையில் எப்படி மூளை மட்டும் கிடைக்கும்? இதிலிருந்து வெற்றி எங்கோ அடித்து செல்லப்பட்டு மீட்கப்பட்டு விட்டார் என்று போலீசார் உறுதியாக கூறுகின்றனர். வெற்றியை பற்றி சில தகவல்கள் இதோ. சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் அதிமுக நிர்வாகியுமான சைதை துரைசாமி சிவில் சர்வீசஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் ஒன்றை மனிதநேயம் ஐஎஸ் அகாடமி என்ற பெயரில் நடத்தி வருகிறார். சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி வயது 45 இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த அகாடமி மூலம் இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் ஐஎஸ் ஐபிஎஸ் கனவு நனவாக உதவியுள்ளார் வெற்றி துரைசாமி. மேலும் சினிமாவில் மிகுந்த ஆர்வம் கொண்ட வெற்றி துரைசாமி இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். என்றாவது ஒரு நாள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ள வெற்றி த்ரில்லர் ஜானரில் படம் ஒன்றை இயக்குவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். இதற்காக படப்பிடிப்பு தளங்களை பார்வையிடுவதற்காக இமாச்சல பிரதேசம் சிம்லாவிற்கு அவர் சென்றிருந்தார்.